இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜீவாவுக்கு வந்து பிரியா வந்து குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டாக்க அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஜாதகம் பார்த்தாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் 10 பொருத்தமும் அம்சமாக பொருந்திருக்கான், ரெண்டு பேரும் வந்து லட்சத்தில் ஒருத்தவங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பார்த்திபனுக்கும் காவ்யாவுக்கும் வந்து பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேருக்கு சுத்தமாக பொருத்தமே இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி சான்சஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் பரிகாரம்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து காவ்யா பண்ண மாட்டேன்னு சொன்னனால அத்தை தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஜீவா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லோரும் வந்து பூஜைக்கெலாம் ரெடி ஆகிறாங்க. காவியாவையும் வந்து கூப்பிட்றாங்க. காவியா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் பார்த்திபன் வந்துட்டு உனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அம்மாக்காக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பாதயாத்திரைக்கு கிளம்புறாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்களோட மாமனார் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, உங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா, எப்படி நடந்து போய் எப்படி வரப்போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் காவியா வந்துட்டு தனியா நின்றுட்டு எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் பார்த்திபன் வந்து சொல்றாங்க, அவங்களோட நம்பிக்கை அது இதெல்லாம் சரியாயிரும் விடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் எல்லாத்தையும் வெறுப்பு தான் கொடுக்குறேன், ஆனால் எதுக்கு எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லதாகவே நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருந்தீங்க.